ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இசை சமையல். இன்றைக்கி நான் வந்து உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்டான வீடியோ காட்ட போகிறேன். அதாவது வந்து என்னோட டே டு டே லைஃப்பில் என்னோட ஒரு ரூட்டீன் காட்ட போகிறேன். காலையில் எழும்பி ஷாப்பிங் போய் அங்கே ஸ்டஃப் வேண்டி வீட்டுக்கு வந்து அதை சமைக்கிறதுலேருந்து எல்லாமே காட்ட போகிறேன். இன்றைக்கி நான் வந்து அதை ஷாப்பிங் போக போகிறத காட்டுவேன். அங்கே போய் அந்த ஷாப்பிங்கில் இப்போ என்னால் முடிஞ்சால் வந்து உள்ளக்கு போய் ஷாப்பிங் பண்ணுறத காட்டுவேன். அப்படி இல்லைன்னா முடியாதுன்னா காட்ட முடியாது, ஏன்னா அந்த 2 மீட்டர் டிஸ்டன்ஸ் அதெல்லாம் இருக்குது. அங்கே பாருங்க, என்னோட குட்டியோட தான் நாங்கள் ஷாப்பிங் பண்ண போகிறேன். அதுவும் இன்னும் கொஞ்சம் டஃப்பாக இருக்க போகுது 2 மீட்டர் டிஸ்டன்ஸை விட. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க, நானும் பெல்ட் போட்டாச்சு, அச்சுக்கிட்டையும் பெல்ட் போட்டாச்சு. இப்போ நான் வந்து காரை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் காரை எடுக்க போகிறேன். அதுக்கப்புறமா அங்கே போயிட்டு நான் அவங்கள மீட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க, நாங்கள் ஷாப்பிங் இடத்துக்கு வந்தாச்சு. நான் காரையும் பார்க் பண்ணிட்டேன், குட்டியும் இறங்கியாச்சு. இதுதான் அந்த ஷாப்பிங்கோட பார்க்கிங் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது. அங்கால ஷாப் அந்த லிடல், நான் வந்திருக்கிற ஷாப் வந்து லிடல், அதுக்கு பேர் அது ஒரு ஜெர்மன் ஷாப். நான் அடிக்கடி இங்கே என்னோடய வீட்டு பக்கத்தில் தான் இருக்காது, அடிக்கடி இந்த ஷாப்பிங்லாம் பண்ணுறது. காய்ஸ், இங்கே பாருங்க, நான் சொன்ன ஷாப்போட பேர் இதுதான், அந்த லிடல் தெரியுதா, எல்ஐடிஎல். இந்த ஷாப்பிங் இதுக்கு தான் நான் வந்து அடிக்கடி வர்றது. பாருங்க, ஷாப்பிங் சென்டர் இதுக்குள்ள வந்துட்டேன். ஏய், எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்கடா, இதுக்கு பேர் தான் பேலஸ். குட்டி இருக்கிறார். ஸோ வி ஆர் கெட்டிங் ரெடி ஷாப்பிங் பண்ணுறதுக்கு. இங்கே பாருங்க, அச்சுக்குட்டி ஒரு இடத்துல விட்டுருக்கேன். ஷாப்பிங் இதுக்குள்ள தான் இருக்கிறேன். இதில் தான் இங்கே இருக்கிற ஐட்டம்ஸ், கிரிஸ்ப் ட்ரிங்க்ஸ், அங்கே தண்ணி பாட்டில்ஸ். ஸோ இட்ஸ் அ மேசிவ் ஷாப். ஃப்ரெஷ் பேஸ்ட்ரிஸ் எல்லாம் செஞ்சு வச்சுருப்பாங்க. பிரெட் எல்லாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான்லாம் வந்து இது வந்து இந்த பனினி பண்ணுற பிரெட். நான் அடிக்கடி இந்த பிரெட் வேண்டி என்னோடய காலேஜ் டைமில் பனினி அடிக்கடி பண்ணுவேன். சாப்பிட இதெல்லாம் வேண்டி பண்ணுறதுனா இது வந்து சீஸோட இது. இங்கே பாருங்கள், 29 pence. பனி பிலி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதில் கம்மியாக இருந்தாலும் பட் குவாலிட்டி சாம்பார். இந்த இதில் தான் பிரெட் செக்ஷன். பிரெட் நிறைய பிரெட் டைப்ஸ் இருக்கும். நான் வேண்டது இது தான், எனக்கு ரொம்ப பிடிக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதுதான் நான் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுற பிரெட். அதுக்கப்புறமா டோஸ்டின்னு சொல்லி ஒன்று இருக்குது, இதுதான் டோஸ்டி. இது வந்து சாண்ட்விச் செய்கிறதுக்கு செம்மையாக இருக்கும் அந்த பிரெட். ஏன்னா மெயினாக வந்து செக்ஷன் இங்கே இருக்குது கேப்சிகம், அதாவது பெப்பர்ஸ். அதுதான் நான் வேண்ட வந்திருந்தேன். ஓகே, இந்தாங்க கொஞ்சம் கொண்டு போடுங்க. அவனுக்கு தான் நம்ம புதுசாக வேலைக்கு செஞ்சிருக்கேன். அப்புறம் செஞ்சீங்க இங்கே பாருங்க, மென்ட் இதெல்லாம் வந்து கொரியாண்டர், கொரியாண்டர் இருக்குது. சொன்னாங்க கொஞ்சம். அப்புறம் இப்படி லூஸாக வந்து கேப்சிகம் பெப்பர்ஸ் போட்டு வச்சுருப்பாங்க. இது வந்து வாழைப்பழம் கூடுதலாக நான் இதுதான், இது வந்து கிட்ஸுக்காகவே செஞ்சுருப்பாங்க. இந்த இதில் எழுதியிருக்கு பாருங்க, கிட்ஸுங்க. ஸோ அவங்களுக்காகவே இது வந்து செஞ்சுருக்கிறது. கத்துறது எக்கோ அடிக்குது, வஸ்து சரியில்லை, வீட்டை மாற்றணும். ஸோ இங்கே ஆரேஞ்ச் இருக்குது, ஆப்பிள்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. இது குட்டி கியூகம்பர். இந்த இது வந்து இந்த ஸ்நாக்காக வந்து கொடுக்கறதுக்கு. இது வந்து இதுதான் என்னோட அச்சுக்குட்டி சாப்பிட்ற ஆரேஞ்ச். பாருங்க, இது வெயில் காலத்தில் என்னோடய குட்டி கரெக்டாக வாட்டர்மெலன் கேட்டார். இங்கே பாருங்க, எவ்வளோ வாட்டர்மெலன் பாயில் அப் பண்ணி வச்சுருக்காங்கன்னு. வேணுமே குஞ்சு? ஓகே ஃபைன், ஒன்று எடுக்கலாம். அம்மா, செம்ம வெயிட்டாக இருக்குது. இங்கே ரொம்ப 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 கஷ்டம் மாங்காய் கிடைக்கிறது. இப்படி தான் இருக்கும், ஆனால் இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த ஃப்ரூட்ஸ், அந்த பேக்ட் ஃப்ரூட்ஸ், செரீஸ், அதுக்கப்புறமா வந்து ஸ்ட்ராபெரி, ப்ளூபெரிஸ், ராஸ்பெரி, இது என்னோட ஃபேவரட். என்னோடய ரெண்டு குட்டீஸுக்கும் நான் இது நிறைய சாப்பிட்டேன். இந்த இருக்குது பசிக்குது போல் கொட்டாவிலாம் வர்றான், சாப்பிட்டு தான் வந்தான். இங்கே பாருங்கள், பீன்ஸ் இருக்குது, மஷ்ரூம்ஸ், எவ்வளோ பெரிய பெரிய மஷ்ரூம்ஸ். இங்கே பாருங்கள், அவ்வளோலாம் காஸ்ட்டே கிடையாது. இங்கே பாருங்கள், 77 cents. நாங்கள் இதை போடுவோம், ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் வேணும் என்னோட இதுக்கு. ஓகே, நீங்கள் போடுங்க அம்மா தாரன். அண்ட் குட்டீஸுக்கு நான் வந்து ஆஸ்பராகஸ் யூஸ் பண்ணுறது கூட, அது கொஞ்சம் விலை தான். ஸோ இங்கே பாருங்கள், இது இப்படி வேறு எல்லாம் இருக்கும். எங்கிட்ட இதெல்லாம் மோஸ்ட்லி இருக்குது வீட்டில். இங்கே பாருங்கள், அவகாடோஸ் இருக்குது, கீரை கீரையெல்லாம் இப்படி பேக்கிங்லாம் வேண்டி வச்சுருப்பாங்க. கிரேப்ஸ் வேணுமே, அங்கே இருங்க. அதில் என்னோட குட்டியோட ஃபேவரட் ஃப்ரூட் கேட்டிங்கன்னா கிரேப்ஸ், ஹீ லவ் இட். இங்கே பாருங்கள், இதுதான் சாலட் ஐட்டம்ஸ், ஃபுல் மீட், சிக்கன், மட்டன், பீஃப், ஆதி இதண்டு, லேம்ப் எல்லாமே இருக்குது. ஸோ இப்படி இது வந்து இந்த பர்கருக்குள்ளே வைக்கிறது பார்த்தீங்களா, இந்த சுப்ரீம் பர்கர்னு சொல்லி எழுதியிருக்கு.
So this 269 main part is this. The garlic bread. Oh my god, evlo kaalam aagidathu indha naatukku na vandha 9 years inda anga achukitti podunga basket ku trolley ku paarga pizza ready made pizza kuma idellame irukku amma ivan nera unga velaye paakkirela enna patti edhaadhu kettila idellam vandha and ham romba na and bread ku ellam vechi saapidrathu na vandu idhu venda vete irukku naga vera unda edupama na husband ku ellam vela ipomoda naanu vela pora time la la பிரட்டிக்குள்ள இதெல்லாம் வச்சுட்டு போகிறது. இதுதான் சீஸ் செக்ஷன். இந்த பாருங்க, என் குட்டி கரெக்டாக எடுக்கிறான் என்னோட சீஸை. இந்த சீஸ் தான் நாங்கள் யூஸ் பண்ணுறது. ரொம்ப நல்ல குட்டியாக இருக்கும் போதே அவனுக்கு யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ அப்படி அதுதான் நாங்கள் கொடுத்தலாம் எல்லாமே யூஸ் பண்ணுறது. பட் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். காணும் அடப்பாவி இவனை விட்டால் அள்ளி அள்ளி போட்டுருவான். இங்கே பாருங்க, எங்களால் வந்து ஃபிஷ் எல்லாம் இருக்குது. ஃபிஷ் எல்லாம் பேக் பண்ணி காட் அது இது எல்லாமே வச்சுருக்காங்க. சால்மன் அண்ட் இந்த செக்ஷனுக்கு வந்தீங்கன்னா குட்டீஸோட குட்டி சீஸ் எல்லாம் இருக்கு. என்னோட குட்டி ரெகுலரா சாப்பிடுற சீஸ் பாருங்க, அவரே பிக்கப் பண்ணுவார். என்ன அமைச்சர் அல்லவா, கருத்துக்களை மிக கச்சிதமாக கவுகிறீர் போங்கள். எல்லாமே சீஸ் செக்ஷன்ஸ் இருக்குது இங்க பாருங்க. அடுத்து என்னோட ஃபேவரட் செக்ஷன், அதாவது வந்து தயிர். நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் தயிர் இருக்கும். அதெல்லாம் நான் வந்து கூடுதலாக எல்லா தயிருமே டேஸ்ட் பண்ணியிருப்பேன். அண்ட் எனக்கு பிடிச்சது வந்து இந்த தயிர். இதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். செம்ம டேஸ்டாக இருக்கும் பாருங்கள். 65 pence, கேன் யூ பிலீவ்? எவ்வளோ சீப், ஆனால் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் இதெல்லாம் குட்டி குட்டி கேக்ஸ். இவர் ஏதோ ஒரு செக்ஷனை பார்த்துட்டார், விளையாட்டு செக்ஷன். இந்த ஷாப்ல பாத்தீங்கன்னா அடிக்கடி ப்ரமோஷன்ஸ் மாறிட்டே இருக்கும். லைக் இப்படி இப்படி செக்ஷன்ஸ் வந்துட்டே இருக்கும். இந்த வீக் இப்படி இருக்கும் குழந்தைங்களோட. நெக்ஸ்ட் வீக் பாத்தீங்கன்னா மெட்டர்னிட்டி அப்படின்னு போடுவாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீக் பாத்தீங்கன்னா குக்கிங் ஐட்டம்ஸ் அந்த ஐட்டம்ஸ் போடுவாங்க. இங்க பாருங்க என்னோட குட்டியோட கார் செக்ஷன், இந்த ஹாட் வீல்ஸ். அவனுங்களுக்கும் மண்டேல என்ன இருக்குன்னு தெரியல, எல்லாம் தெரியற மாதிரி வச்சிருவானுங்க. ஐயோ அள்ளிட்டான், ஒன்னு அள்ளிட்டான், ஒன்று எடுத்துட்டான். இது வந்து 149. சில ஷாப்பில் பார்த்தீங்கன்னா 3 pounds 345 இருக்கும். ஆனால் இங்கே எல்லாமே செம்ம சீப் அண்ட் செம்மையாக இருக்கு. இங்கே பாருங்கள் ஸ்கேட்டிங் போர்டு இருக்குது. அண்ட் இப்போ நான் வந்து ஸ்கேட்டிங் போர்டு, அது இட்ஸ் டூ பிக் ஃபார் யூ பேபி. இங்கே பாருங்கள் கோன் எல்லாம் இருக்குது. நான் இங்கே தான் இந்த வானிலா எசன்ஸ் அதெல்லாம் வேண்டது. அஃப்கோர்ஸ் ஐ நீட் திஸ். ஸோ அல் டேக் டூ. பாருங்கள் 65 pence. இந்த அங்கே கொஞ்சம் பிறகு சிட் 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 அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆகுறான். இங்கே வந்து யாரும் வாங்குறீங்களா? அதுக்கப்புறம் நான் இங்கே பாருங்க கொக்கு பவுடர் எடுக்க போகிறேன், பண்ணுறதுக்கு எனக்கு தேவைப்படும். ஸோ இதே இங்கே ஸ்ட்ராங் ஒயிட் ஃப்ளவர். அதுக்கப்புறம் கோகோனட் சுகர், இங்கே தான் அந்த கோகோனட் சுகர் வேண்டினேன் லுக். அதுக்கப்புறம் கோகோனட் ஃப்ளவரும் இருக்குது. ஐம் கோன் பை திஸ், ஐம் கோன் ட்ரை சம்திங் வித் திஸ். எப்போவுமே எனக்கு ஒரு பேட் ஹேபிட் இருக்குது, முதல்ல எடுக்கிறது எடுக்க மாட்டேன், செகண்ட் எடுக்கிறது தான் எடுப்பேன். இங்கே பாருங்க நட்ஸ் எல்லாம் இருக்குது. நட்ஸ் எல்லாம் உடைச்சி கார்ன் ஃப்ளோர், ஸ்ட்ராங் ஒயிட், செல்ஃப் ரைசிங் ஃப்ளோர். ஓகே, இப்போ நான் முட்டை செக்ஷனுக்கு வந்திருக்கேன். முட்டையும் எனக்கு வேணும். ஸோ இங்கே பாருங்க இதான் முட்டை, இப்படி தான் முட்டையும் வச்சுருப்பாங்க. இங்கே பாருங்க சுகர்ஸ் எல்லாம் இருக்குது, ப்ரவுன் சுகர். அதுக்கப்புறமா வந்து இதுதான், இது நார்மல் சுகர், கிரானுலேட்டட் சுகர், இதெல்லாமே இருக்குது. I prayed for you and kept you near in hopes you'd chase away my fears. இந்த ஆலிவ் ஆயில் இருக்கு, நார்மல் ஆயில் இருக்கு, லைக் சம்டைம்ஸ் இது வேண்டவன் ஆலிவ் ஆயில். இதெல்லாமே கெட்சப் சாஸ். அச்சுக்கிட்டி என்ன செய்றீங்க? அவன் செம்ம போர் ஆயிட்டான். இங்க நான் தேடி தேடி வேண்டதுக்குள்ள அவ்வளவுதான் அவன். இதுல வந்து பாருங்க ஹெர்ப்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது. கிரவுண்ட் ஜிஞ்சர் மிக்ஸ்ட் ஹெர்ப்ஸ். மேக் ஷூர் அவன் எலும்பலன்னு நினைக்கிறேன். பெப்பர்ஸ் இருக்குது, கிரேவி சிக்கன். இதுல கிடைக்காத எதுவுமே இல்லைங்க. பாக்ஸ் வேணும். நாங்கள் இங்கே இங்கே வந்து இந்த நாட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பேகுக்கு சார்ஜ் பண்ணுறதுனா பிகாஸ் பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ண. ஸோ எப்படி ஷாப்பிங் வந்தால் நானும் அம்மாவும் வந்து எப்படி ஒரு பாக்ஸ் எடுத்துப்பேன், எடுத்தோன்னா அதுக்குள்ளே எடுத்து போட்டுக்கிட்டு ஸ்டஃப்ஸை வீட்டுக்கு போகிறது, அங்கே போய் பேகுகளுக்குள்ளே எடுத்து வைக்கிறது. இங்கே பாருங்கள் லெமன் செரீஸ் எல்லாம் தனியாக போட்டிருக்காங்க. கீவி ஆரஞ்ச், இந்த ஆரஞ்ச்னா என்னோடய குட்டிக்கு கரைச்சி கொடுக்குறது.
ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஹோப் நீங்கள் என்னோடய ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் ஷாப்பிங் செஷன் வந்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் இன்னும் ஸ்டாஃப்ஸ் என்னென்ன இருக்குன்றது தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருந்தால் டோன்ட் வெயிட் டு வாட்ச் மை பார்ட் 2 ஷாப்பிங் செஷன். மறக்காமல் இசை சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.